Hi friends, welcome to GreenMaha's channel. இனிக்கு நம்ப சானல்ல ஒரு healthyான recipe தான் பார்க்கப் போறோம். அதாவது வெல்லம் இட்லி எப்படி செய்யறது நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் இட்லி செய்யறதுக்கு வந்து நான் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கேன். இந்த டம்ளரோட கெபாசிட்டி வந்து 200 கிராம் இருக்கும். சோ 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கறேன். இது கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கறேன். இத வந்து ஊற வச்சிரறேன். அதாவது ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கிறேன். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். கூடவே வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கள்ளப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன். கள்ளப்பருப்பு நம்ம அரைக்க வேண்டியதில்லை, இட்லி செய்யும் போது நம்ம சேர்ப்போம். அதுக்காக நான் இப்பவே ஊற வச்சிடுறேன். கள்ளப்பருப்பு ஊறினாதான் நல்லா வேகும் இட்லியோட, அதனால நான் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஹவர் கழிச்சு இந்த எந்த டம்ளர்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்ல பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நம்ம அரைக்கும் போது அரிசியும் உளுந்தும் சேர்த்துதான் அரைப்போம். உளுந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, அதனால 1 ஹவர் ஊறினா போதும். அரிசி ஊற வச்ச 1 ஹவர் கழிச்சு இந்த உளுந்தையும் நான் ஊற வச்சுக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசியும் நல்லா ஊறி இருக்கு பாருங்க, உளுந்தும் ஊறி இருக்கு. இதை ரெண்டுத்தையும் ஒன்னாவே சேர்த்து போட்டு நம்ம மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கிரைண்டர்ல தான் அரைக்க போறேன். மாவு வந்து கொஞ்சம் திக்கா அரைக்கணும். நம்ம சப்போஸ் மிக்சியில அரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஆயிடும், அதனாலதான் நான் கிரைண்டர்ல அரைச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாவும் அரைக்க வேணாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும். மாவு வந்து இந்த மாதிரி நான் திக்கா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் வெல்லம் சேர்ப்போம். வெல்லம் சேர்க்கும் போது மாவு கொஞ்சம் நீர்த்து போகும், அதனால நல்லா திக்கா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தை வந்து நான் டைரக்டா சேர்க்காம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்கிறேன். பாகுலாம் எதுவும் எடுக்க வேணாம், ஜஸ்ட் வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். இந்த கரைச்ச வெல்லம் தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வெல்லத்துல டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதுக்காக நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து நான் இந்த மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வேணும், ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெல்லத்துல கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க உப்போட அளவு மட்டும். இது கூட வந்து நம்ம கள்ளப்பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு கள்ளப்பருப்பு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து துருவின தேங்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா துருவி வச்சிருக்கேன் நானு. அந்த தேங்காயையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இட்லி சாப்பிடும் போது இந்த தேங்காய் கள்ளப்பருப்புலாம் நமக்கு கிடைக்கும், அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. அதனால நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாவு வந்து நம்ம இப்படியே இட்லி செய்யலாம். அப்படி இல்லை நீங்க புளிக்க வச்சுதான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு மேல புளிக்க வைக்காதீங்க, ரொம்ப புளிச்சுட்டா நல்லா இருக்காது இட்லி. நான் வந்து அப்படியே டைரக்டா இப்போ செய்ய போறேன். ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ள இட்லி ஊத்தி வச்சுக்கலாம். நான் வந்து நெய் தடவிதான் இன்னைக்கு இட்லி ஊத்துறேன். எண்ணெய் கூட தடவி இட்லி ஊத்திக்கலாம். நெய் தடவிட்டு கொஞ்சமா தேங்காய் போட்டு அதுக்கு மேல இட்லி ஊத்திக்கிறேன். முக்கால் அளவுக்கு அந்த குழியில முக்கால் அளவுக்கு மாவு ஊத்தினா போகும் போதும். அப்பதான் அது வெந்து வர கரெக்டா இருக்கும். அந்த பதத்துக்கு நான் ஊத்தி இட்லி குக்கர்ல வச்சிடுறேன். இது 10 நிமிஷம் போல வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. அதாவது 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்லயும் இருந்தா போதும், இட்லி நல்லா வெந்துடும். இப்போ இட்லி நல்லா வெந்திருக்கு பாருங்க. நான் டிப் பண்ணி காமிக்கிறேன், எதுவும் ஒட்டாம வந்திருக்கு. ஸோ ஆவி பறக்க பறக்க இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த இட்லி பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. உள்ள வந்து கள்ளப்பருப்பு தேங்காய் அதெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும் இந்த இட்லி, ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.